காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 78 கல்வி திட்டத்தில் கால அளவைகள். தற்காலத்தில் வேத பாடசாலைகளில் 12 வருஷ கோர்ஸ் வைப்பது வழக்கமாயிருக்கிறது. பாஷ்யங்களையும் நன்றாக படித்து நல்ல அர்த்த ஞானம் பெறுவதற்கு இதற்கப்புறம் 8 வருஷம் படிக்க வேண்டியிருக்கிறது. பூர்வ காலத்தில் மாணவனின் புத்தியை பொறுத்தும் அவன் எந்த வித்தைகளை எவ்வளவு தூரம் அப்பியசிக்க விரும்புகிறான் என்பதை பொறுத்தும் வித்யாபியாச காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. 12 வருஷமே பொதுவாக ஏற்பட்டது. அதமபட்சம் 9 வருஷம், 18 வருஷ, 36 வருஷ கோர்ஸ்களும் இருந்திருக்கின்றன. வாழ்நாள் முழுவதும் நன்றாக ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கொண்டே போவதற்கு வசதியாக இத்தனை வருஷம் என்று கட்டுப்படுத்தாமல் கோர்ஸ்கள் வைத்திருந்ததாக கூட மனுஸ்மிருதியிலிருந்து தெரிகிறது. அறிவுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு கல்யாணம், கிருகஸ்தாசிரமம் இல்லாமல் கல்வியிலேயே ஒருவன் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டிருக்க தர்மசாஸ்திரம் அனுமதி தருகிறது. சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் விசேஷமான புத்தி பிரகாசம் உள்ளவன் என்பதாக குரு நன்றாக பரீட்சித்து நிச்சயப்படுத்தி கொள்ளக்கூடியவனுக்கு மாத்திரமே இப்படி ஆசிரம விதிகளிலிருந்து விலக்கு தந்திருக்கிறது. அவனைத்தான் நைஷ்டிகன், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது. கல்வி திட்டத்தில் ஒவ்வொரு வருஷத்தையும் 2 டேர்ம்களாக பிரித்திருக்கிறார்கள். முதல் டேர்ம் சுமார் 5 மாதம் கொண்டது. இரண்டாவது டேர்ம் சுமார் 7 மாத காலம். முதல் டேர்முக்கு உபாகர்மம் என்றும் இரண்டாவது டேர்முக்கு உற்சர்ஜனம் அல்லது உற்சர்க்கம் என்றும் பெயர். உபாகர்மம் என்றவுடன் சில பேருக்காவது ஆவணியாவிட்டம், அதாவது வருஷா வருஷம் புது பூணூல் போட்டுக்கொள்ளும் நாள் என்று நினைவுக்கு வரலாம். இது ரிக்வேதிகளுக்கு சிராவண மாசத்தில் சிரவண நட்சத்திரம் வரும் நாள். சிராவண மாசம் என்பது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரை உள்ள காலம். சிராவணி என்பதன் திரிபுதான் ஆவணி. யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மம் என்பது சிராவண மாச பௌர்ணமி அன்று ஆகும். ரிக்வேதிகள் சிராவண நட்சத்திரத்தை வைத்து நாளை நிர்ணயிக்கிறார்கள். யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியை வைத்து நிர்ணயம் செய்கிறார்கள். மிகவும் பூர்வ காலத்தில் சிராவண மாச பூர்ணிமை தப்பாமல் சிராவண நட்சத்திரத்தன்றேதான் வந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த மாசத்துக்கே அப்படி பெயர். தப்பாமல் சிராவண நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாகவே இருந்த காலத்தில் அந்த நாளில்தான் ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய இருவரும் உபாகர்ம டேர்மை ஆரம்பித்தார்கள். அப்புறம் கிரகக்கோளாறில் அம்மாச பௌர்ணமி என்று சிராவண நட்சத்திரத்துக்கு அடுத்ததான அவிட்டம் வந்தபோதும் யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியிலேயே உபாகர்மாவை வைத்து கொண்டார்கள். தர்மசாஸ்திரங்களில் குறிப்பாக சிராவண பூர்ணிமையில் உபாகர்மம் செய்ய வேண்டும் என்றே சொல்லியிருப்பதால் பூர்ணிமை திதியை யஜுர்வேதிகள் முக்கியமாக எடுத்துக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதனால் அவிட்டத்தில் அந்த பூர்ணிமை வந்தாலும் அன்றைக்கே உபாகர்மா செய்தார்கள். இதுதான் ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணி அவிட்டம் என்று நாம் சொல்வது. ரிக்வேதிகள் இப்போதும் திதியை பார்க்காமல் சிராவண நட்சத்திரத்திலேயே உபாகர்மாவை தொடர்ந்து செய்தார்கள். இன்று வரைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. விஷயம் தெரிந்தவர்கள் உபாகர்மாவை சிராவணம் என்றே சொல்வது இதனால்தான். இப்படியாக ரிக்வேதிகளுடைய உபாகர்மாவுக்கு அவிட்ட சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தட்சிணத்தில் யஜுர்வேதிகளே பெரும்பாலாராய் இருப்பதால் அவர்கள் கொடுத்த ஆவணியாவட்ட பெயரையே ரிக்வேதிகளும் தங்களுடைய உபாகர்மாவுக்கும் சொல்கிறார்கள். இப்போதும் சில வருஷங்களில் சிராவண மாச பௌர்ணமி சிராவண நட்சத்திரத்திலேயே வருகிறது. அப்போது ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய இரண்டு பேருக்கும் ஒரே நாளில் உபாகர்மா வருகிறது. சாமவேதிகள் இதற்கு ஒரு மாதம் தள்ளி ஆவணி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள ஒரு மாத காலமாகிய பாத்திரபத மாசத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் உபாகர்மா செய்கிறார்கள். அநேகமாக அது பிள்ளையார் சதுர்த்தியாகவோ அல்லது அதற்கு ஒரு நாள் முன்னே பின்னேயோ இருக்கும். ஹஸ்தமும் பஞ்சமியும் ஒன்று சேர்ந்திருந்தால் விசேஷம் என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. சிராவண மாச பூர்ணிமையும் சிரவணமும் தப்பாமல் சேர்ந்தே வந்த அக்காலத்து பாத்திரபத மாசத்தில் ஹஸ்தம் பஞ்சமியிலேயே வந்திருப்பதாக தோன்றுகிறது. தற்போது அது அநேகமாக பிள்ளையார் சதுர்த்தி அன்றோ அல்லது அதற்கு முதல் தினமான திருதியையாகவோ வருகிறது. உபாகர்மம் என்பதே இப்போது பல பேருக்கு தெரியாத வார்த்தை. தாங்கள் என்ன வேதம் என்பது கூட அநேகம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவர்களில் பெரும்பாலாரும் அது பழைய பூணூல் சிக்கு பிடித்து அழுக்காகிவிட்டதே என்று புது பூணூல் மாற்றிக்கொள்கிற ஒரு நாள் என்றுதான் நினைக்கிறார்கள். உண்மையில் பூணூல் மாற்றிக்கொள்வதென்பது உபாகர்மாவிலே ஒரு சின்ன அங்கம்தான். உபாகர்மா என்பது அந்த ஒரு நாளோடு போகாமல் அடுத்த 5-6 மாதங்களாக ஒரு டேர்முக்கு ஆரம்ப நாளாக இருப்பதாகும். இந்த முதல் டேர்மில் மூலமான வேதத்தை மட்டும்
ஆச்சாரியர் கற்றுக்கொடுத்து சிஷ்யர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அதாவது ஸ்ருதி என்றே சொல்லப்படுவனவான வேத சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்துகள் ஆகியவற்றில் பாடம் நடக்கும். புஷ்ய மாசம் என்கிற நம் தை பிறக்கும் வரையில் இந்த பாடம் தொடரும். புஷ்யத்துக்கு தைஷம் என்றும் பெயர் உண்டு. தைஷம்தான் தை ஆயிற்று. அப்போது உற்சர்ஜனம் என்கிற கர்மாவை செய்து ஸ்ருதி பாடத்தை முடிப்பார்கள். புஷ்ய மாசம் பூர்ணிமையிலாவது அதற்கு முன் வரும் ரோஹிணியிலாவது உற்சர்ஜன கர்மா செய்ய வேண்டும். சாமகர்கள் அதாவது சாமவேதிகள் புரட்டாசியில்தான் உபாகர்மம் செய்வதால் அத்தியாயனட்டம் 5 மாசமோ அல்லது குறைந்தபட்சம் 4.5 மாசமோ இருக்க வேண்டும் என்ற விதிப்படி அவர்கள் மாக பூர்ணிமையில் உற்சர்ஜனம் செய்ய வேண்டும். தை அமாவாசைக்கு 15 நாட்கள் கழித்து வரும் பௌர்ணமியே மாக பூர்ணிமை. உற்சர்ஜனம் என்றாலும் விசர்ஜனம் என்றுதான் அர்த்தம். அதாவது விட்டுவிடுவது. வேத அத்தியாயன அத்தியாபதங்களை ஒரு கட்டத்தில் விட்டுவிடுவதற்காக செய்யும் வைதிக கர்மா உற்சர்ஜனம். மறுபடி 7 மாசம் கழித்து அடுத்த ஆவணி ஆவட்டத்தில் விட்ட கட்டத்திலிருந்து வேத பாடத்தை தொடங்க வேண்டும். உபக்ரமணம் என்றால் தொடங்குவது என்று அர்த்தம். அதனால்தான் அன்று செய்கிற கர்மாவுக்கு உபாகர்மா என்று பெயர். வேதத்தில் புது பாடங்கள் இல்லாத இந்த 7 மாசம்தான் 2வது டேர்ம். இதில் வேதாங்கம் எனப்படும் வேதத்தின் 6 அங்கங்களான சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவற்றில் பாடம் நடத்துவார்கள். ஏனைய எல்லா வித்தைகளை கற்றுக் கொடுப்பதும் இந்த டேர்மில்தான். உபாகர்மாவுக்கான நாள் வந்தவுடன் இதை நிறுத்திவிட்டு வேத பாடங்களுக்கு போவார்கள். அதை உற்சர்ஜனம் பண்ணினவுடன் மறுபடி இந்த வேதாங்கங்களிலும் காவியம் முதலான இதர வித்தைகளிலும் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். இந்த உற்சர்ஜனம்தான் வடக்கே சரஸ்வதி பூஜா என்று சொல்லும் வசந்த பஞ்சமி. தற்போது ஆவணி ஆவட்டம் என்று பண்ணுவதில் போலியும் வடையும் தான் முக்கியமாயிருக்கின்றன. ஒரு டேர்ம் முழுவதும் கற்க வேண்டிய வேத பாடங்களில் ஆரம்ப சூக்தத்தை மட்டும் உபாகர்மாவன்று வாத்தியார் சொல்ல மற்றவர்கள் தப்பும் தவறுமாக திருப்பிச் சொல்லி விடுகிறார்கள். அது மட்டுமில்லை, விட்டுவிடும் உற்சர்ஜன கர்மாவையும் அன்றே பண்ணி இப்படி ஒன்று வாத்தியார் பண்ணி வைப்பதாக கூட பல பேருக்கு தெரிவதே இல்லை. வேதாங்கங்களிலும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சூத்திரத்தை மாத்திரம் வாத்தியார் சொல்வதை திரும்பவும் உளறி கொட்டிவிட்டு முடிப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரேயடியாக இந்த ஆவணி ஆவட்டத்துக்கே உற்சர்ஜனம் செய்யாமல் எதனாலோ விட்டு வைத்திருக்கிறார்கள். வடை போலிக்காக இருக்கலாம். இப்படி நாமே நம்மை பரிகசித்து கொள்ளும்படியான துர்தசையில் இருக்கிறோம். வித்யாபியாச காலத்தில் ஒரு பிரம்மச்சாரியானவன் இப்படி மாறி மாறி வேதம், வேதாங்காதி, இதர வித்தைகள் என்று 2 டேர்ம்களில் படித்து 12 வருஷங்களில் பூர்த்தி பண்ண வேண்டும். தன் வேதசாகையையும் தன் வேதத்தையும் மட்டுமின்றி மற்ற வேதங்களையும் படிப்பது. 2 வேதம் தெரிந்த த்விவேதி, 3 வேதம் தெரிந்த த்ரிவேதி, 4 வேதம் தெரிந்த சதுர்வேதி என்றெல்லாம் ஆவது. வேதாங்கம் மட்டுமில்லாமல் மற்ற வித்தைகளையும் படிப்பது, இதர ஜாதியாருக்கான வித்தைகளையும் கற்பது, ஸ்பெஷலைஸ் செய்வது என்றெல்லாம் போகும்போதுதான் 18 வருஷம், 36 வருஷம் கூட குருகுலவாசம் செய்வார்கள்.